2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு இருந்தார், மனு ஸ்மிருதி எழுதப்பட்டது. இப்பொழுது எதற்கு அதை பற்றி பேச வேண்டும் என்றெல்லாம் அறிவுஜீவிகளாக சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது புதுசாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த மாதம் பேசிய அந்த பேச்சில் தந்தை பெரியார் மற்றும் இந்திய அரசியல் என்ற தலைப்பில் அவர் பேசிய பேச்சில் வெட்டப்பட்ட அந்த வீடியோவை பெண்களுக்கு எதிராக தலைவர் எழுச்சி தமிழர் பேசிவிட்டார் என்று ஒரு அவதூறை பரப்பியது உலகம் அறிந்தது. உடனே இந்த கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றி விடுவார்கள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்த வேண்டும் அல்லது அந்த அணியை சிதைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பேசப்பட்ட அந்த கருத்துக்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் இல்லை இல்லை நான் தெரியாமல் பேசிவிட்டேன், யாருடைய மனதாவது புண்பட்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று சொல்வார் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இது ஒரு கோட்பாட்டு யுத்தம். ஒரு தனி மனிதனை அல்லது ஒரு சமூகத்தை கருத்தியல் ரீதியாக மாறாக இருந்தாலும் அவர்கள் மனம் புண்படும்படி ஏதாவது சொல்லியிருந்தால் அவர்களுடைய மனதிற்கு நாம் வருத்தம் தெரிவிப்பது என்பது ஒரு மாந்தநேய கொள்கைதான். ஆனால் மனுவை எதிர்ப்பது, மனுஸ்மிருதியை ஒழிப்பது அழிப்பது என்பது மானுட சமூகத்திற்கான கோட்பாட்டு யுத்தம். அந்த கோட்பாட்டு யுத்தத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரின் பிள்ளையாக மாணவனாக இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருப்பதால் ஒருபோதும் பின்வாங்க முடியாது. எனவே நீங்கள் நீதிமன்றம் சென்றாலும் சரி, எங்கே சென்றாலும் சரி, அங்கே வந்து நான் என்னுடைய கருத்துக்களை அல்லது உங்களை அம்பலப்படுத்துவேன், மனுவை கிழித்து எறிவேன் என்று துணிச்சலாக சொன்னார். தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களும் அவருக்கு உற்ற துணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே கட்சியின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் ஒரு கோட்பாட்டுக்கு துணை நிற்கும் தளபதிகளை நான் நன்றியோடு நான் அவர்களை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். மனு அல்ல, மனுஸ்மிருதி எல்லாம் இல்ல, மனு எங்க இருக்கு, இப்போ வழக்கத்திலேயே இல்லையே, அதை பத்தி ஏன் இப்ப சொல்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் நடிகர், அவரு பிக் பாஸ் நடத்துற அவருக்கு மனுவை பத்தியும் தெரியாது, மனுஷனை பத்தியும் தெரியாது. ஏன்னா அவர் படத்துல அப்படித்தான் இருப்பாரு. அவர் பேசுறது அவருக்கே புரியாதுன்னு போது மற்றவர்களுக்கு புரியுற மாதிரி அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ஏகலைவன் கதை தெரிஞ்சிருக்கும், அதனால பழைய புராணங்களை படிச்சிருப்பாரு, நிறைய தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருப்பாரு. அதுதான் அவருடைய புத்தி. தந்தை பெரியார் சொல்வாரு பூனைக்குட்டி வெளியே வரும் அப்படின்னு. பூனைக்குட்டி இப்ப வெளியே வந்திருக்கு, அதனால வந்து நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏகலைவனுடைய கதையை, அதாவது வில்வித்தையை ஒரு குரு தட்சணையாக எதுவும் செலுத்தாமல் தூரத்தில் இருந்து ஒரு குருவாக நினைத்து அத்தனை கலைகளையும் அவன் அறிந்த பிறகு ஒரு குருவை மதிக்கக்கூடிய வகையில் அவன் போய் உங்களால் தான் நான் இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் போது அந்த குரு நாகரிகமான நாணயமான குரு என்று சொல்லக்கூடிய நேர்மையற்ற அந்த குரு சொன்னார், உன்னுடைய கட்டை விரலை கொடு, அப்போதுதான் எனக்கு குரு தட்சணையாக இருக்கும் என்று சொல்லி ஏகலைவனுடைய கட்டை விரலை வெட்டி வாங்கிய அந்த மனு தர்மம் தான் அன்று நடந்தது. அதனால 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்ப எப்ப நடக்குது, அது ஏன் பேசுறீங்கன்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு 1700 மதிப்பெண்களுக்கு 1176 மதிப்பெண் பெற்ற நம்முடைய அனிதா அரியலூர் மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு கூலி தொழிலாளியின் மகளாக பிறந்து பெண்களே படிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த சமூக சூழலில் ஒரு கூலி தொழிலாளியின் மகளாக பிறந்து அவள் படித்து மருத்துவ கனவோடு இருக்கும்போது இல்லை இல்லை பரீட்சையில் மார்க் வாங்கினா கூட போதாது, நீட் என்ற மனு மறுபடியும் வந்திருக்கு, அந்த மனு என்ற அந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்றால்தான் வந்து மனு சூழ்ச்சி செய்கிறாங்களே அது மனு இன்னைக்கு இல்லையா, மனு இன்னைக்கு இருக்கு, மனு இல்லாமலாம் இல்லை, மனு இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மனுவை வந்து
விரட்டுவதற்கு மனுஸ்மிருதியை எரிப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் நம்முடைய ஐயா சொன்னது போல பேரறிஞர் அண்ணா சமத்துவ பெரியார் கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் கூட போராட்ட களத்திலே நின்று போராடி இருக்கிறார்கள் அதை எதிர்த்து எரித்திருக்கிறார்கள் அந்த வகையில் மனுவை எரிக்கக்கூடிய போராட்ட களத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அம்பேத்கருடைய வாரிசா நின்று இன்னைக்கு இருக்கிறார்னா பெரிய பெருமை நம்முடைய தோழர் நம்முடைய மணியம்மை கூட சொன்னாங்க அதாவது வந்து பெரும் பெருமையா இருக்கு ஒரு இயக்கமாக இருந்து அந்த இயக்கத்தின் பிரதிநிதியாக மனுவை எரிப்பது என்பது வேறு மனுவை தடை செய்ய கோரிக்கை என்பது வைப்பது என்பது ஆனால் இந்தியாவில் இப்பொழுது மனுவை தடை செய் என்று ஒரு அரசியல் இயக்கம் சொல்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை நான் பெருமையோடு சுட்டி காட்டுகிறேன் ஏதோ அரசியல் செய்வதற்காக நாங்கள் இல்லை அரசியல் என்பதே தேர்தல் என்பதே எங்களுக்கு இரண்டாவது பட்சம் என்று துணிச்சலாக சொல்லக்கூடிய வல்லமை நாணயம் நேர்மை தலைவர் எழுச்சி தமிழருக்கு இருப்பதே என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் நிறைய சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இவர் ஏன் அப்படி பேசுறாருன்னு சொல்றதே மனுதான் பேரறிஞர் அண்ணா கூட வந்து அந்த கம்பரசமா காமரசமா எல்லாம் எழுதியிருக்கிறார் இவங்க கம்பராமாயணத்தை ஒரு காவியமாக படிக்கும் போது அதுல கம்பரசத்தை அப்படியே அப்படியே எழுதிப்பாரு இது என்ன காவியமா இல்ல அந்த கம்பரசமா காமரசமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணா வந்து அப்படி விவரிச்சு எழுதியிருப்பாரு அதெல்லாம் ஒரு கதை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தலைவர் திருமாவளவனை மட்டும் அவங்க வந்து ஏன் அப்படி பேசுறேன்னு கேட்கக்கூடிய துணிச்சல் இருக்குதுன்னா இங்க யாரும் கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவர் தானே இவரை கேட்பதற்கு யாரும் நாதி இல்லை என்று சொல்லிதான் அவர் வந்து அப்படி வந்து அவர் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டில் தலைவர் திருமாவளவன் பெரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் தேசம் காப்போம் மாநாடு நடத்திய தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் 2014 பிஜேபி வந்தா இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன சொன்னாரோ அது நடக்குது 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகவே தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தியவர் தான் நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர் வந்து சொன்னாரு மதசார்பின்மையை கை வைப்பாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை கை வைப்பாங்க இடஒதுக்கீடு கை வைப்பாங்க இப்படி எல்லாமே பெண்கள் உரிமைகளை வந்து அவங்க வந்து எல்லாத்துக்குமே கை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுதான் வந்து அப்படி தலைவர் எழுச்சி தமிழர் மீண்டும் மோடி வேண்டாம்னு சொல்லி 2019 அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை ஏற்றோம் ஆனாலும் அவங்க சூட்சுமத்தில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க என்பதை நாடு அறியும் ஏதோ மக்களை சந்தித்து மக்களின் போராட்டம் நடத்தி மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக எல்லாம் கட்சி நடத்தியெல்லாம் பண்ணல அந்த வகையில வந்து அவங்க வந்து இப்படிதான் நடத்துவாங்க தொடர்ந்து வந்து இப்படிதான் இருப்பாங்க அவர்களை மாற்றும் வரை அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் வரை இப்படி நடந்து கொண்டிருக்கோம் இப்படி தமிழ்நாட்டையும் இப்படி பண்ணிடலான்னு வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்க பண்ணிருக்காங்க ஆனா மனு தர்மம் என்பது மிக மோசமானது இன்னைக்கும் இருக்குது என்பதை நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் அவங்க சொல்றாங்க பாண்டே போன்றவங்க எல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இப்ப ஏன் பேசுறேன்னு ஒரு எது மனுன்னு தெரியல நாங்க எழுதுல யார இடைசர்கள் பண்ணிட்டாங்க யார வெள்ளக்காரன் செஞ்சுட்டான் இப்படி எல்லாம் சொல்லி 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 மாத்தின்னு இருக்காங்க சரி வெள்ளக்காரன் எழுதுனாலயா சேத்தான் இல்லையா எதை சேத்தான் அதை நீக்கலாமா அதை தடை பண்ணலாமா அதை அதை வந்து நீக்கலாமா அதை எரிக்கலாமான்னா அது யாரும் இல்லை அப்போ இதுல நம்மளுடைய நடைமுறையிலே இல்லாதத நீங்க ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கொக்கரிச்சுன்னு இருக்காங்க ஆனா தொடர்ந்து அதை கொக்கரிக்கும் போது நாம வந்து திடீர்னு வந்து பார்த்தோம் அந்த வேலி யாத்திரை ஒரு தமிழ் பேர் வைக்கிறதுக்கு 50-100 ஆண்டுகள் போராட்டம் நடத்திருக்கிறோம் காரியதரிசின்ற ஒரு வார்த்தையை செயலாளர் என்று மாற்றுவதற்கு ஒரு அறிவியக்கம் ஒரு போர்க்களம் இங்க நடந்திருக்கு இங்க ஸ்ரீரங்கம் வந்து திருவரங்கமா மாறத்துக்கு அதாவது வந்து ஒண்ணுமே ஸ்ரீபெரும்புதூர் வந்து திருப்பெரும்புதூரா மாறத்துக்கு ஒரு 100 ஆண்டுகள் போராட்டம் நடந்திருக்கு அவங்க வந்து சாதாரணமா இப்ப தமிழ்நாட்டில் நடைப்பயணம் என்று எதிரிகள் கூட பயன்படுத்தினா கூட பரவாயில்ல நடைப்பயணம் என்ற சொல்லை யாத்திரை என்று புதுசா அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வடநாடுன்னு நினைச்சிருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவில் இருந்தாலும் அது எப்பொழுதும் தனியாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் வந்து சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம் அதனால வந்து இந்தியாவில் இருக்குதா இல்லையான்றது நீங்க தான் சொல்லணும் இந்தியாவில் இருக்குதா நாங்க நம்பின்னு இருக்கிறோம் ஆனா இப்படி யாத்திரைன்னு பேரை போட்டுட்டு நீங்க இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னாக்கா அது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் முற்றுக்கொள்ள மாட்டார்கள் மோடி எல்லாம் பாவமா இருக்கு அவர் வந்து மனு நீதியை வந்து அவர் ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு மனு நீதி பிரகாரம் இங்க வந்து ஆட்சி செய்யணும்னா
மோடி வந்து அந்த சாதி அடுக்கு முறையில அவர் வந்து வைசியர் அவர் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர் அதாவது சத்திரியர் தான் அந்த நாட்டை ஆளணும்னு வந்து நம்முடைய மனு சொல்லுது பிராமணர்கள் ஆளவே கூடாது அவன் பிரதமராகவும் வரக்கூடாது அவன் அதிபராகவும் வரக்கூடாது ஜனாதிபதியாக வரக்கூடாது ஒரு முதலமைச்சராக வரக்கூடாது ஒரு கலெக்டராக வரக்கூடாது அவன் வந்து பூஜை செய்யணும் இல்லை அவன் வந்து ஏதாவது ஆலோசகராக இருக்கணுமே தவிர ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் எந்த பிராமணனும் வரக்கூடாது அப்படி வந்தா அந்த பிராமணன் மனுவுக்கு எதிரான பிராமணன் இப்போ மோடி வந்து பிரதமராக இருக்கிறார்னா அவர் வந்து வியாபார சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து மனு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆட்சி செய்யக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது சத்திரியர் தான் அந்த நாட்டை ஆளணும்னு வந்து மனு சொல்லுது அப்படி மோடி ஆள்வது என்பது மனுவுக்கு எதிராக தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் மனு தத்துவத்துக்கு எதிராக தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் அதே போல இந்த காயத்ரி நகரமே இந்த குஷ்பு இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல மனு பிரகாரம் மனு அந்த சட்டத்தின் பிரகாரம் மனு நியதியின் பிரகாரம் பெண்கள் பேசக்கூடாது பெண்கள் கருத்துரிமை சொல்லக்கூடாது பெண்கள் வந்து பேச்சுரிமை கிடையாது இப்படி மனு சொல்லுது ஆனா காயத்ரி நகரமும் குஷ்புவும் வீதிக்கு வந்து பேசக்கூடிய வாய்ப்பையும் வல்லமையும் பெற்று எதிரான கருத்துக்களை கூட சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் மனுஸ்மிருதி கிடையாது மனு சட்டம் கிடையாது புரட்சி அம்பேத்கர் எழுதி வச்ச அரசியல் அமைப்பு சட்டத்தில் தான் அவங்க பேசினிருக்கிறாங்க மனு சட்டம் இங்கே இந்த நாட்டில் இருந்தால் காயத்ரி நகரம் பேச முடியாது என்பதை காயத்ரி நகரமுக்கும் குஷ்புவுக்கும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய அங்க தோழர்கள் பேர எழுதியிருந்தாங்க இதுல பார்த்த பேராசிரியர் சுந்தரவல்லி சபரிமாலா நாச்சியால் சுகந்தி மணியம்மை என்று பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் புரட்சிகரமான அதாவது ஆண் பெண் அதை அப்பாற்பட்டு ஒரு சமத்துவத்தை விரும்பக்கூடிய போராளிகளா இருக்கக்கூடியவங்க அப்படி போடுறாங்க உங்களை மாதிரி வந்து காயத்ரி ரகுராம் சுந்தர் அதான் குஷ்பு சுந்தர் சி இதெல்லாம் வந்து மனுவுக்கு வந்து மனுவுக்கு ஆதரவு பெற்ற ஒரு பெண்ணா இல்லை எனவே மனுவை ஆதரிக்கக்கூடிய ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கிறது மனுவை எதிர்க்கக்கூடிய புரட்சிகரமான ஒரு சமூகம் இங்கே இருக்கிறது எனவே எத்தனையோ பேர் தலைவர் ஏசி தமிழரை அவர்கள் இஷ்டம் போல் பண்ணாலும் இனிமேலும் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை இது திருமா காலம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் எனவே ஏதோ அனுமன் சேனாவிலிருந்து ஒருத்தர் சொன்னா அவரை போட்டு தள்ளாமல் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம்னு போட்டு தள்ளுறோம் சொல்லிட்டு இப்ப எங்க இருக்கிறான்னு தெரியல ஒரு போன் போட்டா கூட அந்த போனை எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல ஆயிரக்கணக்கானவங்க போன் போட்டா போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒளி வச்சிருக்கிறான் இதுதான் அவனுடைய நேரமா இருக்கு எனவே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் இந்த சட்டத்தை இந்த தேசத்தை இந்த மக்களை மதித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் வழி தெரியும் அதே போல மேதகு பிரபாகரன் வழியும் எங்களுக்கு தெரியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி எங்கள் ஆயுதத்தை எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் நாங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் எனவே அரசியல் ரீதியாக தீர்வு காண்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறது இந்த அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் விடுதலை சிறுத்தைகளை எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை உடனடியாக நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் இப்பேற்பட்ட சனாதன பயங்கரவாதிகளை உடனடியாக தடை செய்து சனாதன சக்திகளுக்கு நீங்கள் பாடம் புகட்டவில்லை என்றால் அரசாங்கம் பாடம் புகட்டாமல் போனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழினத்தின் இராணுவமாக இருந்து தலைவர் ஏசி தமிழர் தலைமையில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவோம் என்று நேரத்தில் கூறி இந்த வாய்ப்புக்கு நல்ல நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை பாருங்கள் பகிருங்கள் பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள் நன்றி